ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் அதே சமயத்தில் ரொம்பவே குழப்பமான ஒரு டாப்பிக்காகவும் இருக்க போகுது இதை பற்றி வந்து நம்மளுக்கு வெறும் தியரியாக மட்டுமே இருக்குது எந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டுமே வந்து இது வரைக்கும் பண்ணப்படலை அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன்லயே தான் போக போறோம் ஒரு வேலை இது இப்படி ஆயிருந்தால் ஒரு வேலை இது இப்படி ஆயிருந்தால் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன்லேயே வந்து நம்ம போக போகிறோம் ஸோ வீடியோவுடைய எண்டில் வந்து இந்த டாப்பிக்கை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கெயின் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராண்ட்ஃபாதர் ஃபாதர் பேரடாக்ஸ் இந்த வேர்டை வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்ட நிறைய பேர் இங்கே இருப்பீங்க அதே மாதிரி இதை பற்றி படித்தவங்களும் இருப்பீங்க ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கும் சரி இல்லைனா இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கும் சரி காமனாக புரிகிற மாதிரி வந்து ரொம்பவே பேசிக்காக இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ வீடியோவுடைய எண்டில் கிராண்ட் ஃபாதர் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் ஆனால் அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜிஸ்பேஸ் டிவி சேனல் என் பேர ஜீரா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் டிராவல் இந்த ஒரு விஷயம் வந்து சயின்ஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சயின்ஸை பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் சொல்லி எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு ஆர்வம் தரக்கூடிய ஒரு டாபிக்காவே இருக்கு அப்படின்லாம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது மூலயமா நம்மளால் வந்து டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும் அது உங்களோட இறந்த காலமாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஃபியூச்சர்ல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி அந்த காலத்துக்கு போய் பார்க்குறதா இருக்கலாம் இந்த மாதிரி சில இடங்களுக்கு சில காலங்களுக்கு வந்து நம்மளால் வந்து நினச்ச நேரத்தில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த டைம் ட்ராவலாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த டைம் ட்ராவல் வந்து இது வரைக்குமே வந்து யாருமே ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலை சரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கிராண்ட் ஃபாதர் பாரடாக்சுக்கும் டைம் டிராவலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸை வந்து நான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லும் அப்படின்னா அது வந்து ஒரு டைம் ட்ராவல் தான் ஸோ டைம் ட்ராவல் பண்ணாமல் நம்மளால் வந்து கிராண்ட் ஃபாதர் பாரடாகஸை வந்து நிரூபிக்கவே முடியாது அதனாலதான் வந்து நான் என்ன சொன்னா இது இதுவரைக்குமே பிராக்டிக்கலா நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்படாம வெறும் தியரியா மட்டுமே இருக்கிறதுனால வந்து நம்மளால வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்சையுமே வந்து நிரூபிக்க முடியல டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் டேரக்ஷன்ல ஒரு நேர் கோடா தான் போக போகுது பாஸ்ட்ல இருந்தோம் அங்க இருந்து பிரசென்ட்டுக்கு வரும் அங்க இருந்து ஃபியூச்சருக்கு போக போறோம் கரெக்டா இது இப்படி இல்லாம ஒரு லூப்பா இருந்திருந்தால் அதாவது ஒன்னா நீங்க வந்து பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு போற மாதிரியும் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போயிட்டு இருந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரியும் ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத நிரூபிக்க ட்ரை பண்றதுதான் வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸுடைய தியரி பாரடாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த வேர்டுக்கான உண்மையான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து இது ஃபுல்லாத்தையுமே நம்மளுக்கு கோரிலேட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ பாரடாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு உண்மையான விஷயம் தான் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப முரண்பட்டு நம்மளுக்கு காட்சியளிக்கும் இது வந்து உண்மையாகவே இப்படி நடக்க முடியுமா கண்டிப்பாக இதுக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற நிறைய முரண்பாடுகள் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா வந்து அதை நம்ம பாரடாக்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த கிராண்ட்பாதர் ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே வந்து இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிராண்ட் ஃபாதர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் டைம் ட்ராவல் தான் பண்ண போறோம் ஓகேவா ஆனால் இது வரைக்குமே வந்து டைம் டிராவல் வந்து ஏற்கக்குறையே பாசிபிள் தான்ப்பா நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எதை கொண்டு நிரூபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்கு வேணா போகலாம் ஓகேவா அதே வந்து நம்மள வந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரி வந்து எந்த ஒரு தியரியும் வந்து இது வரைக்கும் பெரிய அளவுல வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஃபியூச்சருக்கு போறதுக்கான ஒரு முயற்சிகளும் இல்லைன்னா அதை பத்தின சில விஷயங்களும் தான் வந்து ஒரு ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் அப்படின்னா நம்மளுடைய தான் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது ஒன் இயர் அதுவே வந்து நம்ம ஸ்பேஸ்ல எடுத்துக்கிட்டாலும் இல்ல சோலார் சிஸ்டம்ல எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒவ்வொரு பிளானட்லயும் வந்து நம்மளுக்கு இயர்ஸ் அப்படிங்கிறது மாறும் கண்டிப்பா கரெக்டா இதை வந்து நான் இன்னுமே உங்களுக்கு சிம்பிளா சொல்லும் அப்படின்னா ஒரு படத்து மூலியமாக சொல்லலாம் இன்டர்ஸ்டெல்லார் படம் அதுல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மில்லர் அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போவாங்களா அந்த மில்லர் பிளானட்ல வந்து ஒன் ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இடத்துல வந்து செவன் இயர்ஸுக்கு அது ஈக்குவலா இருக்கும் கரெக்டாக அங்கே வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ண டைம் என்னவோ அவங்களுக்கு அது ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்க ரிட்டர்ன் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வந்து கேட்கும் போது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம ரொம்பவே பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவல் தானே ஏன்னா வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த இடத்துல இல்லை அவங்க வேற ஒரு பிளான்க்கு தான் போனாங்க ஸோ அவங்க கணக்கில் வந்து அவங்க ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து முடிஞ்சது ஸோ இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டைம் ட்ராவலாக தான் இருக்கு ஸோ இதுல என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கான சில பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கு ஸோ இது வந்து நம்ம மெஷின் கண்டுபிடிச்சி அது மூலியமா ஃபியூச்சருக்கு போகலை அப்படின்னாலுமே கூட வந்து வேற கிரகங்களுக்கு போறது மூலயமா வந்து இது வந்து ஏறக்குறைய சாத்தியமா இருக்கு ஆனால் அதே சமயத்துல பாஸ்ட்டுக்கு நம்ம இறந்த காலத்துக்கு போகுது அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே யாராலும் நிரூபிக்கப்படலை அதுக்கான முயற்சிகளுமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய முரண்பாடுகள் வந்து இந்த பாஸ்ட்டுக்கு போகிறதுல வந்து நம்மளுக்கு இருக்கு ஏன்னா வந்து ஒருவேளை பாஸ்ட்டுக்கு போய் நம்மளுடைய லைஃப்லேயே வந்து நம்ம சில சேஞ்சஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தியரியாக ஒரு கற்பனையாக தான் இருக்கே தவிர பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே வந்து டைம் ட்ராவலில் வந்து இன்னும் கொண்டு வரப்படலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த கிராண்ட் ஃபாதர் பரடக்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாஸ்ட்டுக்கு தான் போக போகிறோம் ஓகே இப்போ நம்ம நம்மளுடைய மெயின் டாப்பிக்கான இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம் எல்லாருமே வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் தியரியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரலான எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஈவன் இந்த எக்ஸாம்பிள் மூலிமா தான் வந்து இதுக்கு கிராண்ட் ஃபாதர் ஒரு நேம்மே வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு பேரை அவங்களுடைய தாத்தா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பேரனுக்கு வந்து அவங்க தாத்தாவை பிடிக்கல ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒன்றால் பிடிக்கலாம் ஓகேவா அதனால அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேரை வந்து அவங்க தாத்தாவை கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து இப்போ கொல்லக்கூடாது அதாவது இப்போ இந்த பிரசன்ட்ல அவர் வந்து அவர் நம்ம கொல்லக்கூடாது அவருடைய பாஸ்ட்டுக்கு போய் நம்ம அவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு டைம் மெஷின் வந்து கண்டுபிடிக்கிறான் இது ஃபுல்லாமே இமேஜினேஷன் தான் அப்படியே இமேஜின் பண்ணிட்டேவாங்க ஸோ அந்த கண்டுபிடிச்ச டைம் மெஷினை அவன் யூஸ் பண்ணி வந்து தாத்தாவுடைய இளமை காலத்துக்கு போயிடுறான் அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகேவா அங்கே போய் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா தாத்தாவை கொண்ணுறான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க தாத்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே செத்துடுறாரு அப்போது அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறந்திருக்காது அந்த குழந்தை யாரு இந்த பேரனுடைய அப்பா அம்மா ஸோ பேரனுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்னாலே வந்து இந்த பேரனும் பிறந்திருக்க மாட்டான் கரெக்டா அப்போ இந்த பேரனே பிறக்கல அப்படின்னா இவன் எப்படி வந்து மிஷன் கண்டுபிடிப்பான் இவன் எப்படி பாஸ்ட்டுக்கு போவான் எப்படி தாத்தா கொல்லுவான் ஸோ தாத்தா சாகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அப்பா இல்லைன்னா அம்மா அவங்க பிறந்திருப்பாங்க கண்டிப்பா பேரனும் பிறந்திருப்பான் அப்படி பேரன் பிறந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் திரும்ப பாஸ்ட்டுக்கு போய் தாத்தா கொண்டு ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு லூப் இது எங்கேயுமே எண்ட் ஆக போறது இல்லை திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும் சோ இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லும் அப்படின்னா இருக்கு ஆனா இல்லை அதேதான் பையன் பிறந்திருந்தா வந்து தாத்தாவை கொண்டிருப்பான் ஆனா தாத்தாவை கொண்டுட்டான் அப்படின்னா இவன் பிறந்திருக்கவே மாட்டான் ஓகேவா இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரெண்டு ஸ்டோரி கிடைக்க போகுது ஒன்று என்ன அப்படின்னா தாத்தா வந்து உயிரோடு இருந்திருந்தால் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அவங்க அப்பா அம்மா பிறந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த பையனும் பிறந்திருப்பான் திரும்ப மிஷினை கண்டுபிடிச்சி அவன் திரும்ப டைம் ட்ராவல் பண்ணி போக போகிறான் ஒருவேளை தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன நடக்குமோ அதாவது தாத்தாக்கு அப்புறம் வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு கதையாக போகும் ஸோ ஒரு இருந்து வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டைம் டிராவலுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு கதை ரெண்டா பிரியுது ஓகேவா இந்த இடத்துலயே நம்மளுக்கு என்ன இப்போ இருக்கு அப்படின்னா ரொம்ப முரண்பட்ட ஒரு கருத்து இருக்கு இதில் எது உண்மை எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதும் இல்லை இது எல்லாத்தையுமே வந்து இப்போ தியரட்டிக்கலாக வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் உள்ள நுழையுது என்ன அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது கடல் அளவு இருக்குது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறாங்க ஸோ நிறைய விஷயங்களை வந்து தியரட்டிக்கலாகவே வந்து இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு அதை பத்தி எல்லாம் நான் இங்க எதுவுமே பேச போறது இல்லை ஆனால் இந்த குவான்டம் ஃபிசிக்ஸை வச்சு வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்மளுக்கு பண்ணி பார்த்துருக்காங்க அது வந்து நம்மளுடைய இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் கூட வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே வந்து இவங்க எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சூப்பர் பொசிஷன் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சூப்பர் பொசிஷன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குவாண்டம் அணு ஸோ நம்மளுக்கு அணுங்கிறதே வந்து ரொம்ப சின்னது ஸோ இதில் குவாண்டம் அணு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அணுவை நம்மளை பிரிக்கவே முடியாது ரொம்ப 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 சின்ன ஒரு அணுத்துகள் அந்த ஒரு அணுத்துகள் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வந்து பாஸ் பண்ணுறோம் அந்த ஒரு எனர்ஜியை வந்து அது மேலே நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த ஒரு அணு குவாண்டம் அணு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட் நான் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு வந்து ரெண்டு விதமான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறி மாறி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க அதாவது வந்து அது ஆக்டிவாக இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்குது இன்னொரு இடத்துல வந்து அது வந்து எக்ஸைட்டட் அதாவது ஆக்டிவாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு குவாண்டம் அணு அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமான ஸ்டேட்டில் வந்து ஒரே சமயத்தில் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க அதாவது வந்து ஒரு அணுனால் ரெண்டு விதமான ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சரி இப்போது நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் கூட வந்து எப்படி இந்த சூப்பர் பொஷன் வந்து உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குவாண்டம் அனு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயும் இருக்க முடியுது நான் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயும் இருக்க முடியுதா அப்போது இங்கே இருக்கிற இந்த ஒரு பர்சன் அந்த ஒரு பேரை வந்து அவனுடைய ஓன் ஹிஸ்ட்ரியிலேயும் அவனால் இருக்க முடியும் அதே மாதிரி அவனோட பேரல் ஹிஸ்ட்ரிலேயுமே வந்து அவனால் இருக்க முடியும் அதாவது அந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஹிஸ்ட்ரிலையும் வந்து அவனால் ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு குவான்டம் ஃபிசிக்ஸை உள்ளே கொண்டு வந்து வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க இது நிறைய முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்குது யாருமே வந்து ஃபுல்லாக ஒரு நிரூபிக்கிற அளவுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து நம்மளுக்கு இனிமேல் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது ஓகே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து இந்த எல்லா விஷயங்கள் அதாவது கிராண்ட் ஃபாதர் பேராடாக்ஸாக இருக்கட்டும் சூப்பர் பொஷன் குவாண்டம் தேரின்னு சொல்லி இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து எடுத்த உடனே வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ப முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய லாஜிக் வந்து இங்கே இடிக்குது அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் கண்டிப்பாக இந்த பேரடாக்ஸ் அப்படிங்கிற அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே வந்து முரண்பாடு வந்து நிறையவே இங்கே இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நிற்கிற அந்த ஒரு தடுப்பு சுவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ட்ராவல் தான் ஸோ அந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒவ்வொரு ரிலேட்டடான விஷயங்களையுமே வந்து நம்மளால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும் ஆனா டைம் டிராவல் நிரூபிக்கிறது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய டாஸ்க்காக தான் இருக்கு சோ அதை எப்ப நடக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பாக்கலாம் சரி இப்போது இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த டைம் ட்ராவலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் வந்து ஃபுல்லாமே கற்பனையாக தான் இருக்குது ஆனால் இந்த கற்பனையை வந்து நம்ம மெய்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தியரியாக வந்து இது எல்லாமே போயிட்டுருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டுமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அதாவது நம்ம பூமியிலே வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு நம்ம ஸ்பேஸ்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களே வந்து நிறையவே இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லைன்னா வந்து அது எல்லாத்துக்கூடையும் இதையும் நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா டெக்னாலஜியால முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை இதுக்கு இன்னும் சிம்பிளா நான் சொல்லும் அப்படின்னா ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வெறும் தேரியா மட்டுமே சொன்னாங்க அப்போ அது யாருமே நம்மளை யாருமே அக்செப்ட் பண்ணல ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரியில நம்ம அந்த உண்மையான பிளாக் ஹோலுடைய பிக்சரையே வந்து ப்ரூஃபுக்கு நம்ம எடுத்து கொடுத்தாச்சு அப்போது ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி முடியாத சொன்ன விஷயம் வந்து இப்போ நம்ம உண்மையாவே மெய்ப்பிச்சு காமிச்சிருக்கோம் அதாவது டெக்னாலஜியால் வந்து எதுவுமே முடியாது இம்பாசிபிள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அதே மாதிரிதான் இந்த டைம் டிராவலம் இப்போ இல்லை இந்த நிமிஷம் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து நூறு வருஷம் ஆகலாம் இரநூறு வருஷமாகலாம் எவ்வளோ வேணால் ஆகலாம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இதுவும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாகவே இருக்குது ஓகே ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டைம் ட்ராவல் கிராண்ட் ஃபாதர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு புது விதமான நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நம்ம க்யூஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருவோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக தியரிஸ் மட்டுமே பார்த்ததுனால நம்ம அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக எதுவுமே நான் இப்போ கேட்க போகிறது இல்லை ஒரு நார்மலான ஒரு ஃபன்னியான கொஸ்டின் தான் கேட்க போகிறேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஸோ நம்மளும் இங்கே கேட்கலாம் உங்களுக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க எந்த காலத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க எதை மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் மறக்காமல் போடுங்க கண்டிப்பாக நிறைய ஃபன்னியான நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த கிராண்ட் ஃபாதர் ப்ராடக்ட்ஸுடைய வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நான் சொன்ன விஷயங்கள் சயின்டிபிக்கான சில விஷயங்கள் வந்து நீங்கள் தப்பு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸோ நான் படித்த இடத்துலேருந்து எனக்கு கிடைச்ச நாலேஜ் வச்சு வந்து நான் இந்த ஒரு வீடியோவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தப்புன்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற மற்ற எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் மறக்காம லைக் போட்டிருங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணலாம் டில் தென் டேக் கேர் பை